வணக்கம் நான் என்னுடைய கல்லூரி நாட்களை பற்றி சொல்லிட்டு வர்றப்ப முதல் நாள் பிஏ சேர்ந்த பையன் என்னென்ன அதிசயங்கள் இருந்துன்னு சொன்னேன் அதை விட ஒரு பாட்டை சொல்லி பெரிய பாட்டாக இருந்தது அது எங்கே படித்தேன்னு எங்கள் வாதியார் கேட்டார்னு நான் கேட்டேன் திக்க எங்கள் எட்டு முட்டை வைத்த புட்பதாகையாய் அந்த பாட்டு அது இது எங்கள் அப்பா எனக்கு சொன்ன ஒரு பாட்டு அது எப்படின்னு கேட்டிங்கன்னா நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப பேசுறது என்ன அவர் எனக்கு பாடம் இருக்கப்ப நிறைய பாடல அவர் பாட்டுக்கு அள்ளி வீசிக்கிட்டே இருப்பார் எங்கே இருந்து பேசுகிறாரு எப்படி சொல்கிறாருன்னு கண்டுபிடிக்க முடியாது பெரிய ஒரு நூலகம் மாதிரி இருப்பார் அவர் அப்போ தான் அவர் இந்த பாட்டை சொல்கிறார் இது எதில் இருந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிற்றிலக்கியங்கள்னு சொல்லக்கூடிய தொண்ணூத்தாறு வகையான பிரபந்தங்களில் கலம்பகம் பிள்ளைத்தமிழ் உலா தூது இந்த வகையிலலாம் இந்த பாட்டு வருது தூதுன்னா என்ன அப்படின்னா தூது அனுப்புதல் பெண் கேட்டு தூது அனுப்புவாங்க பெண் இல்லைன்னு சொல்லுவாங்க மறுப்பாங்க இந்த பாட்டு அப்படி பாட்டு தான் அதாவது எங்கள் வீட்டு பெண்ணை கேட்டு வர்றையே அப்படி கேட்டு வர்ற அளவுக்கு உண்ட பெரிய செல்வம் இருக்கா நீ பெரிய ஆளா அப்படின்னு கேட்குற மாதிரியான பாட்டு இந்த பாட்டு இது அவர் வந்து சொல்கிறப்பே எனக்கு அந்த சந்தம் இருக்கு பாருங்க அது அவ்வளோ அருமையாக இருக்கும் அதே போல் எங்களுக்கு வரக்கூடிய வாதியார்கள் ஏதாவது கடுமையான நடவடிக்கை எடுத்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் உடனே நாங்கள் அந்த பதினாறு பேரும் ஒன்று சேருவோம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது திண்டடிப்போம் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்டுகிட்டே இருந்தோம்னா சில சமயத்தில் அவங்க டென்ஷன் ஆகிருவாங்க அதுக்கு என்ன தயார் பண்ணி விட்டாங்க நீ கேள்வி கேள் அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறதுன்னா முதல் நாள் எங்கள் அப்பாட்ட பாடம் படிச்சுக்கிடுவேன் இப்போ நல்ல ஒன்றில் வச்சுக்கோங்க பாயிரம்னு வைங்க பாயிரம்னா முன்னுரை அதில் ஒரு ஐம்பத்தி ரெண்டு நூறுபா இருக்குன்னா எங்கள் அப்பா கிட்ட போய் உட்கார்ந்தோம்னா ஐம்பத்தி ரெண்டு நூறுபாவை ஒரு மணி நேரத்தில் அவர் என்னை வாசிக்க சொல்லி அதுக்கு பொருள் சொல்லி விளக்கம் சொல்லிடுவார் புது புது விளக்கம்னு சொல்லுவார் இது இவர் சொல்கிறாரு இது இவர் சொல்கிறாரு இது வந்து காண்டிகை உரையில் இருக்குது இது விருத்தி உரையில் இருக்குதுன்னு வரிசையாக சொல்வார் இப்போ நான் அதை கேட்டு வச்சுக்கிடுவேன் இப்போ எங்களுக்கு நடத்த வர்ற ஒருத்தர் அவர் பாவம் இலக்கணம் படிக்காதவர் ஆனால் கோவம் மொத்தம் அப்படி வரும் அவர் என்ன பண்ணார் நூல் ஆரம்பித்தார்ல உடனே நான் முதல்ல இதுக்கு காண்டிகை உரைன்னு சொல்கிறோம் விருத்துரை யாராவது எழுதியிருக்காங்களான்னு கேட்டோம் அவர் கொஞ்ச நேரம் அதில் பார்த்தார் விருத்தி உரை எழுதியிருக்கலாம் அப்படின்னாரு உடனே அடுத்து அவர் நூறு ஆரம்பிக்கிறப்ப நான் உடனே அதில் ஒரு கேள்வி கேட்டேன் இப்படியே பார்த்துட்டே இருந்தார் பார்த்துட்டு சரி இது வச்சுக்கோ அதை வச்சுக்கோ அப்படி இப்படின்னு சொன்னார் அப்புறம் பேரிட்டு முடிஞ்சபடியே என்னை கூட்டு போன என்கிட்ட இங்கே பாரு நான் தமிழ்லாம் படித்ததில்லை நான் வேறு படி படிச்சுட்டு வந்தேன் எக்கனாமிக்ஸோ கெமிஸ்ட்ரியோன்னு சொன்னார் நான் படித்தேன் இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் தெரியாது நீ எப்படி இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறேன் எங்கள் அப்பா தமிழ் ஆசிரியர் நான் வேணும்னு கேட்கல தெரிஞ்சுக்கலாம்னு தான் கேட்டேன் அப்படின்னு சமாளித்தேன் ஒன்று செய்ய நாலு நீயே நடத்து நான் உட்கார்ந்துக்கிறேன் அப்படின்னாரு நான் பயந்து போனேன் இதனால் ரொம்ப இருக்குது நம்மளே ஏதாவது கேள்வி கேட்டாங்கன்னு என்ன பண்ணுறதுன்னு ஆனால் அவர் அப்படி சொன்னதோடு மட்டும் இல்லாமல் மறுநாள் வந்து எங்கே நம்ம ஞான சம்பந்தம் நடத்த சொல்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துக்கிட்டார் நான் இதுக்காகவே தயார் பண்ணிட்டு வந்து அந்த நூறு நடத்த ஆரம்பித்தேன் பையனுக்கு பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது அவரும் சந்தோஷமாக உட்காந்து கேட்டுக்கிட்டு இருந்தார் இது நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஃபஸ்ட் இயர் படிக்கிறப்பையே ஒரு பேராசிரியராகணுங்கிற எண்ணம் என் மனசுக்குள்ளே விழுந்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த வகுப்பறையில் நின்று பாடம் எடுத்தது சரி இதுக்கெல்லாம் மு முன்னோடியாக இருந்தது எங்கள் அப்பா எப்படி சொல்லி கொடுப்பாரு அப்படின்னா அது ஆச்சரியமாக இருக்கும் வாசலில் சேர்போட்டு உட்காந்துருப்பார் எங்கள் வீட்டு சோழம் தான் வீட்டில் தமிழகம்னு அந்த வீட்டு பேர் இப்போ நாங்கள் இருக்கிற வீடு பேர் அமுதகம் அந்த வீட்டு பேர் தமிழகம் அவர் வாசலில் சேர்போட்டு உட்காந்துருப்பார் நான் நின்று படிக்கணும் அந்த காலம் பழைய காலத்து இது ஏடுகள் மாதிரி படிக்கணும் அப்போ மாலை நேரத்தில் படிக்க ஆரம்பித்த உடனே நான் நின்று வாசிப்பேன் பாருங்க சில பேர் வந்து தெருவில் உட்காந்து கேட்பாங்க போவாங்க வருவாங்க அதில் ஒரு தண்ணி வண்டி எங்கள் ஊரில் இருந்தான் எங்கள் தெருவில் அவன் பயங்கரமான ஒரு ரசிகை அவன் என்ன பண்ணுவான்னா நான் வாசிக்கிட்டப்ப எங்கள் அப்பா அர்த்தம் சொல்கிறப்போ வருவேன் வந்து நான் இப்படி நின்றுக்குருவேன் அது என்னன்னா அவனும் கேட்குறானா அப்போ புறநானூற்று பாட்டு உடனே சொல்லி கொடுத்தாருங்கப்பா அதாவது சோழர் நல்லொருத்திரன் பாடின பாட்டுன்னு நினைக்கிறேன் எப்படி பாட்டுன்னா உனக்கு நண்பர்கள் யார் மாதிரி இருக்கணும் அப்படின்னா புலி மாதிரி இருக்கணும் புலி பல நாள் இறையுண்ணாமல் இருந்தாலும் வேட்டையாடுகிற போது அது இடப்பக்கம் எழுகும் ஆனால் அதை உண்ணாமல் மீண்டும் வேட்டைக்கு செல்லும் அப்படிப்பட்ட நல்ல வீரம் பொருந்தியவர்கள் உனக்கு நண்பனாக இருக்க வேண்டும் எலி போன்றவர்களோடு நட்பு கொள்ளாத எலி உழவனுடைய பயிரை அதாவது அவன் உழுவான் விதப்பான் களை எடுப்பான் அறுவடை பண்ணுறதுக்கு முதல்ல அந்த நெல்லெல்லாம் இது கொண்டு போயிடும் உழைக்காமல் கொண்டு போகக்கூடிய தன்மை எலிக்குண்டு அதனால் புலி போல நண்பர்களை பெற்றுக்கொள் எலி போன்ற நண்பர்களை பெறாதேன்னு சொல்லி அவர் சொன்னார் நானும் சரின்னு குறிச்சுக்கிட்டேன் இந்த தண்ணி வண்டியும் குறிச்சுக்கிட்டு வந்துருக்கேன் பக்கத்தில் நின்று அன்னைக்கு ராத்திரி நினச்சே எல்லாரும் தூங்கிட்டு இருந்தோம் ஒரு பதினோரு மணியை போல் வீடு வீடாக போய் கதவை தட்டிட்டான் புளி போல வாழ் எலி போல வாழாத புளி எலி எங்கே பார்த்தாலும் தெரு முழுக்க புளி எலின்னு சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது எல்லோரும் உண்மையிலேயே நாங்கள் காட்டுக்குள்ளே இருந்தோம்னா பயன் எந்திரிச்சிருப்பாங்க அப்புறம் மறுநாள் வந்து எங்கள் வீட்டில் எங்கள் அப்பாட்ட சொன்னாங்க நீங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்காந்து படிங்க நீங்கள் என படித்து விட அவன் வந்து வீடு விட கதைக்கேன் அப்படின்னு சொல்லி இதில் எனக்கு இன்னொரு இதோட தொடர்பான செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் கோயம்புத்தூரில் ஒரு தடவை ஒரு தனிச்சர் பழிவு பேசிக்கிட்டு இருந்தப்ப இதே புறநானூறு பாட்டை சொல்லி எங்கள் அப்பா சொல்லிக் கொடுத்தத சொல்லி புலி போல் வாழ்கிறது தான் சிறப்பு எலி போல் வாழக்கூடாது பேசி முடிச்சுட்டு வர்றேன் ஒரு நாலு காவல்துறை அதிகாரிகள் வந்து என்கிட்ட என்னக்கிட்டு நீங்கள் எந்த இயக்கத்தை சேர்ந்தவர் அப்படின்னு கேட்டாங்க ஒன்றும் இயக்கம் என்ன தமிழ் வாத்தியர் அப்படின்னு சொன்னேன் இல்லை ஏதோ புலி போல் வாழு எலி போல் வாழாத அப்படின்லாம் உதாரணம் சொன்னீங்களே அப்படின்னு சொல்லிச்சு கேட்டாங்க அதாவது அந்த விடுதல் புலிகள் பிரச்சனை வந்து உச்சத்தில் இருந்த நேரம் நான் இது வந்து புறநானூறு பாட்டு தமிழ் இலக்கியத்தில் இருக்குது பாடினது ஒரு மன்னன் எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தாரு அதைத்தான் சொன்னேன் அப்படின்னு அப்படிங்களா நான் ரொம்ப மன்னிக்கணும் நாங்கள் என்னமோ அதை பற்றி பேசுகிறீங்க இதை பற்றி பேசுகிறீங்கன்னு சொல்லி நாங்கள் பாட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எல்லோரும் என்ன பண்ணாங்கன்னா அப்போல்லாம் வீடியோ அதெல்லாம் இதெல்லாம் கிடையாது செல்ஃபி எடுக்கிறது அதெல்லாம் இல்லை அப்புறம் நான் கையெழுத்து மாத்திரம் போட்டு கொடுத்தேன் என்னை வந்து பஸ் ஸ்டாண்டில் ஏற்றி விட்டு போனாங்க இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் ஒரு முறை கேட்குற ஒரு பாட்டு பல்வேறு இடங்களில் எந் எப்படியெல்லாம் பயன்படுதுங்கிறத பார்க்க பார்க்க ஆச்சரியமாக இருக்கும் இன்னும் இது மாதிரியான நிறைய செய்திகள் நான் என்னுடைய நினைவில் இருந்த வரைக்கும் நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டு வரேன் தொடர்ந்து கல்லூரி நாட்களை பற்றி பேசுவோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம்